டு ஆல் த V4U மீடியா வியூவர்ஸ், எல்லாருக்கும் ஓணம் ஆசம்சங்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ஓணம். ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா, த ஷோ பீப்பிள் தயாரிப்பில், சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில், ஆர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற கேப்டன். கேப்டன் படத்துடைய கதை வந்து நம்மளுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த படத்தில் வர அந்த க்ரீச்சர் வந்து ஹாலிவுட் படங்களில் நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ஸ் இன் தமிழ் சினிமா டு மேக் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் லைக் திஸ். அஃப்கோர்ஸ் சக்தி சவுந்தரராஜன் அவர்களுடைய எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா புது புது முயற்சி, புது புது அட்டெம்ப்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு பிரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு படத்துடைய கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, லைக் நார்தர்ன் இந்தியாவில் வந்து லைக் ஒரு ஆர்மி ரெஜிமெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து ஆர்யா ஹெட்ஸ் த டீம் ஆஃப் ஆர்மி சோல்ஜர்ஸ் ஆஃப் 5. ஸோ அவரும் அவரோட 4 நண்பர்களும் இணைந்து அந்த ஒரு குரூப்பில் இருப்பாங்க. அவருடைய குரூப் அவரோட டீமுக்கு கொடுத்துருக்குற ஒரு டாஸ்க் தான் செக்டர் 42 ஒரு லொக்கேஷனில் வந்து யாராலையும் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, போன எல்லா ட்ரூப்ஸை வந்து திருப்பி லைக் உயிரோட வந்தது சரித்திரமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டீமை கொண்டு போய் அந்த செக்டர் 42 அந்த மாதிரி என்ன தான் நடக்குது, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, ஹூஸ் த கல்பரேட் பிஹைண்ட் தேர், அங்கே யாராவது இருக்காங்களா, ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் அந்த செக்டர் 42. ஸோ நம்ம ஆர்யா அண்ட் டீம் வந்து அங்கே போய் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஒரு நேரத்தில் தான் என்ன தெரிய வருதுன்னா, மைனோட்டர் என்ற ஒரு ஸ்பீஷீஸ் வந்து ஒரு மொத்த கம்யூனிட்டியாக அங்கே வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ராஜாவுக்கு அவருடைய பொக்கிஷத்தை எப்படியோ பாதுகாக்கணுன்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது இந்த மைனோட்டர் வந்து ஒரு ராஜா, அவர் வந்து என்ன எந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை காப்பாற்றணும் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரம் தி ஹியூமன் பீங்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஆர்யா வந்து சால்வ் பண்ணுறாரு. கடைசியாக எப்படி ஜெயிக்கிறாரு இதுதான் படத்துடைய கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிளே மூலமாக டைரக்டர் சக்தி சவுந்தரராஜன் கொடுத்துருந்தாரு. ஸோ ஸ்டார்டிங் வித் த பர்ஃபார்மன்ஸஸ் வித் ஆர்யா. ஸோ ஆர்யாவுக்கு வந்து அந்த மிலிட்ரி இல்லைனா கேப்டன் இந்த மாதிரி ஆக்ஷன் ரிலேட்டட் கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக கேரி பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து இப்போ ஒரு ஆர்மியோட டீமை ஹெட் பண்ணுறோன்னா நிறைய பொறுப்புகள்லாம் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கேப்டனாக எடுக்கிற அந்த டிசிஷன்ஸ்லாம் அவரோட கேரக்டர் மூலமாக ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இமோஷனல் லாஸஸ், இமோஷனல் ட்ராமாலாம் நிறையா கோத்ரூ பண்ணோம் இவருடைய கேரக்டர். ஸோ அது எல்லாமே போர்ட்ரே அண்ட் டெபிக் பண்ணுற வகையில் வந்து ஆர்யோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்ய லக்ஷ்மி அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்ய லக்ஷ்மிக்கு ஒரு பாட்டு தவிர படத்தில் பெருசாக ஸ்கோப்பே இல்லை. பட் அவங்களுடைய கேரக்டர் இந்த கதைக்கு ஒரு அளவுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர்னு நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச எவர் கிரீன் சிம்ரன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் வராங்க. ஸோ அவங்களும் லைக் நம்ம ஆர்யோட டீம் தான். இந்த மைனோட்டர்னா யார், இதுக்கு பின்னாடி வந்து எந்த மாதிரி விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக்காக உருவாகி இருக்கு, எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷஸ் வந்து நம்ம அழிக்கலாம், இந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக்கல் விஷயங்கள் வந்து சிம்ரன் அவர்களுடைய கேரக்டர் தான் நம்மளுக்கு வந்து புரிய வைக்கும். அந்த ஒரு வகையில் வந்து அவங்க கேரக்டருக்கான அந்த ஸ்பேஸ் அண்ட் கேரக்டரைசேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் வியூ சிம்ரன் அவர்களோட கேலிபருக்கு அவங்களோட ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து எழுதியிருக்கலாம். நந்தலெஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹரீஷ் உத்தமன், ரேகா ஷெட்டி, பரத்ராஜ், கோகுல் மற்றும் பலர் அந்த கேரக்டரை வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஸ்கோப் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ் யுவா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. விஷுவலாக இந்த படம் பார்க்கும்போது அந்த த்ரில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தெரியுது. ஏன்னா அந்த லைக் மவுண்டன் ஏரியாலே நடக்கிற இந்த ஒரு கதையில் திடீர்னு மேலேருந்து ஒரு க்ரீச்சர் குதிச்சு கீழே வரோ இல்லைன்னா எங்கேருந்து க்ரீச்சர் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அண்டர் வாட்டரில் நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் ப்ரொட்டாகனிஸ்ட் டு கம் அவுட் ஆஃப் த கிளச்சஸ் ஆஃப் த யூனோ ஆன்டாகனிஸ்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேமரா ஒர்க்கில் ரொம்ப நல்லா இருந்தது. பிரதீப் ராகவ் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. படம் சில இடங்களில் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் அகெயின் அந்த த்ரில்லிங்கான ஒரு விஷயம் வந்து அவரோட எடிட்டிங்கில் கூட ரொம்ப நல்லா தெரிஞ்சது. பிகாஸ் தேர்ஸ் திஸ் 2 and 4 இன் த ஃபிலிம். அதாவது ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கப்புறம் 3 hours லேட்டர்னு அடுத்த ஒரு சீக்வன்ஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. அந்த 3 hours வந்து என்ன நடந்ததுன்னு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் கொண்டு வந்து நம்மளுக்கு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த கனெக்டிவிட்டி வந்து எடிட்டிங் ப்ராசஸில் ரொம்ப நல்லா இருந்தது. இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் மற்றும் டி இமான் அவர்கள் இணைந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எங்களோட காம்போ வந்து ஒரு சூப்பர் ஹிட் காம்போன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு ட்ராக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், படத்தில் அந்த விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கைலா கைலாவோட பிக்சரைசேஷன் அண்ட் அந்த கோரஸ் வந்து இன்னும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், கைலா கைலா அப்படின்னு. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து இட் கிவ்ஸ் யூ தட் கியூரியாசிட்டி, அந்த ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற அந்த ஒரு விஷயம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாக டி இமான் அவர்கள் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஆர் சக்தி சரவணன் மற்றும் கே கணேஷ் இணைந்து இந்த படத்துக்கு ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டன்ஸில் வந்து அந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட அந்த ஒரு அப்ரோச் டுவர்ட்ஸ் ஹிஸ் எனிமி வந்து எப்படி இருக்கும் அது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் மைனோட்டர் மாதிரி ஒரு விஷியஸான ஒரு க்ரீச்சரை வந்து நம்ம தாக்கும்போது நம்ம வந்து எப்படி வந்து
ஃபார்வர்டாக நம்ம போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து வேரியேஷன் காட்டி ஸ்டன்ஸ் வந்து நமக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. எஸ்எஸ் மூர்த்தியோட ப்ரொடக்ஷன் டிசைனில் வந்து அந்த சயின்ஸ் லேப் வந்து ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த மைனோட்டரோட ரிசர்ச் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி அந்த லேபோட செட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்மி கேம்போட செட்டப் நல்லா இருந்தது. ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன ஃபேக்டரியோட அவுட்லெட் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்ட் ஒர்க் மூலமாக ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாரு. ஃபைனலி கம் டு த கேப்டன் ஆஃப் த ஃபிலிம் டைரக்டர் சக்தி சவுந்தர் ராஜன். நாணயம்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாயக ஜாகிரதை, மிருதன், டிக் டிக் டிக், டெடி அண்ட் இப்போ வந்து கேப்டன். அவர் எடுத்திருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தமிழ் சினிமாவில் படம் எடுத்தாலும் அவர் கொண்டு போகிற விதம் வந்து ஒரு அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மைனோட்டர்ஸ் வந்து இந்த ஆர்மி டீமை வந்து மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க, 3 hours லேட்டர்னு படத்தில் காட்டுறாங்க. 3 hours இடையில வந்து என்ன ஆக்சுவலாக நடந்தது அது சரியாக வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை ஆடியன்ஸாக அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆல்சோ கிவன் த ஃபேக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க்கும் நல்லா கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ராஜா வந்து தன்னுடைய பொக்கிஷத்தை எப்பவுமே பாதுகாக்கணும்னு நிறைய போராடுவாருன்ற விஷயம் வந்து ரொம்ப அழகாக வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஹியூமன் பீங்ஸை இந்த நேச்சரை வந்து ரொம்ப நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம், மதர் ஏர்த்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் கூட நம்மளுக்கு இந்த படத்து மூலமாக சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து அந்த ஆர்மிக்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருந்தாங்க. படத்தில் பல முறைகள் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட அந்த ஐடியாலஜிஸ் எந்த மாதிரி இருக்கணும், ஹி ஷுட் பி ரெடி டு சாக்ரிஃபைஸ் இஸ் லைஃப் ஃபார் த கண்ட்ரி எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் அப்படின்னு நிறைய இடங்களில் அவர் கொண்டு போகிற அந்த விதமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இராணுவ தாக்குதலில் வந்து 5 stages இருக்குது அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த டெபிக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டீம் மெம்பர் வந்து இன்ஜர் ஆயிருக்காரு, அவரோட லைஃப் நம்மளோட லைஃப் மாதிரி இட்ஸ் மோர் தென் ஆர் லைஃப்னு கேப்டனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு அது வந்து நல்லா எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு. சில இடங்களில் வந்து நம்ம நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த கேப்டன் படம் பார்த்தோம்னா கண்டிப்பாக கம்பேரிசன்ஸ்லாம் வரும். ஏன்னா இந்த ஒரு படத்தில் வர அந்த ஒரு மைனோட்டர் என்ற கான்செப்ட் வந்து நம்ம ஆர்னல்டோட அந்த பிரெடிட்டர் படத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ வி வுட் வண்டர் லைக் எதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம தமிழ் சினிமாலாம் எடுக்கணும். த ரீசன் இஸ் நம்ம ஹாலிவுட் படம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ஏன் நம்ம தமிழ் சினிமாலாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வர படம் வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. சில இடங்களில் சிறு குறைகள் இருந்தாலும் ஆன் த ஹோலாக கேப்டன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் அகேன் ஹீஸ் ப்ராட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் டு தமிழ் சினிமா. ஸோ அப்ரிஷியேட்டிங் த டீம் ஆஃப் கேப்டன் ஃபார் பிரிங்கிங் ஆன் அ ஃபிலிம் லைக் திஸ். திஸ் வாஸ் மை டேக் ஆன் திஸ் வீக்ஸ் ரிலீஸ் கேப்டன். ஸோ உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் எல்லாரையும் மீண்டும் இன்னொரு நல்ல ரிவ்யூட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரஸ் ரியாஸ். பை பை.